செய்கின்றோம். அது எதென்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது பார சிலுவையை சுமத்துகிறார்கள். கழுவனை போல் என்னை பிடித்தார்கள், கசையால் அடித்தார்கள், முள்முடி சூடினார்கள், ஏளனம் செய்தார்கள், போதாதென்று சிலுவையையும் சுமத்துகின்றார்கள். வேறு வழி இல்லாமல் தான் சிலுவை சுமக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா? ஒலிவ மலையில் யாரை தேடுகிறீர்கள் என்று படை வீரர்களை கேட்டேன். நாசரேத்தோர் இயேசுவை என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். நான் தான் அவர் என்று நான் அச்சமில்லாமல் கூறிய போது அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்களே. நான் நினைத்திருந்தால் தப்பி இருந்திருக்க கூடாதா? என் தந்தையை கேட்டிருந்தார், 12,000 பெரும் படைப்பிரிவுகளை அனுப்பி என்னை காக்காமல இருந்திருப்பார். வேறு வழி இல்லாமல் அல்ல, நானே மனமுழந்து சிலுவையை சுமக்கின்றேன். நல்ல ஆயுள் நான் என் ஆண்டுகளுக்காக உயிரையே கொடுக்க தயாராகிவிட்டேன். அன்று மட்டும் அன்று, இதோ உங்கள் நடுவில் தொடர்ந்து சிலுவையை சுமக்கின்றேன். நான் ஊனமற்ற அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கனிவோடு சுமந்து காக்கின்றாயே அந்த தாய், அவள் நான் தான். படுத்த படுக்கையாக கிடக்கும் பெற்றோர்களை பாசத்தோடு பராமரிக்கின்றார்களே அந்த பிள்ளைகள், அவர்கள் நான் தான். விதவையான தன் சகோதரியை அரவணைத்து அழைக்கலும் கொடுக்கின்றானே அந்த இளைஞன் நான் தான். இந்த சுமைகளை எல்லாம் உதறிவிட்டு ஓடிவிட நினைக்காமல் மகிழ்ச்சியோடு சுமக்கும் போதெல்லாம் நீ என்னைத்தான் பிரதிபலிக்கின்றாய். எங்கள் பேரில் தயவாயிரம் மறைந்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சரஸ்திரேன